என்னப்பா மீன் பட்டிருக்கா? பக்கத்துல 300 ரூபாய்க்கு கேட்டவங்கப்பா. நீ கிளங்கல் மீன் படல, நமக்கு மட்டும்தான் காணும். நல்லா படிங்க. மக, அப்பாவை எழுப்பி விடுங்க, ரொட்டியும் ஆனமும் செய்திருக்கேன் சாப்பிடுறதுக்கு. சரிம்மா. அப்பா, அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்கப்பா. வாங்க போ. டியூசன் ஃபீஸ் கொடுக்கணுமாப்பா? அதுவும் நாளைக்கே கொடுக்கணுமாப்பா? நாளைக்காவது வேலை கிடைக்கணும். மகள், உங்களோட படிப்பு தான் எங்கட வாழ்க்கை. ஹலோ. நாளைக்கு வரேன் சார். கட்டாயம் பாரு. என்ன பகவல் வந்தது? வேலை கிடைச்சிட்டு. நாளைக்கு அஜித்தையா வேலைக்கு வர சொல்லியிருக்காரு. அரிசி முடிஞ்சப்பா, சீனி இல்லை, தேயிலை இல்லை. நாளைக்கு வரக்குள்ள வாங்கிட்டு வாங்களேன். மகள், நாளைக்கு நீ கிளாஸுக்கு போகலாம். 5 மணிக்கு நான் கிளாஸ் மேலே தான் ஆகலாம். சரிப்பா. இந்த கிழமை நான் காசு தரல மகன், நாளைக்கு 200 ரூபா தாரனா? சரிப்பா. வாங்கய்யா. பாத்திபன், 500 ரூபாய்க்கும் சாமான் தாங்க. பின்னேரம் வேலை முடிஞ்சு காசை பணம் தந்து கொடுத்தான் வீட்டுக்கு போவோம். சரி, நான் தாரேன். சாமான சொல்லுங்க. 1 கிலோ மாவும் அரிசியும் சீனியும் தாங்க. இந்த இவரு கேட்குற சாமான கொடுங்க. சுந்தரமையா, 540 ரூபா உங்களோட கணக்கு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்காக தான் நான் தாரேன். கண்டிப்பாக நான் தந்துடுவேன். சரி, இந்தாங்க சாமான். கதவு திறந்துருக்கு, உள்ள வாங்க. வாங்க ஐயா, சைக்கிள் உள்ள வைங்க. ஐயா, எல்லா பிள்ளையும் கிளீன் பண்ணணும். பிள்ளை எல்லாத்தையும் குளியில போட்டு தாட்டு விடணும். வாங்க. மரங்கள் கொஞ்சம் இருக்கு, அதை பார்த்து கிளீன் பண்ணுங்க. பிளாஸ்டிக் கல் அதெல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஓரமாக்கி கிளீன் பண்ணி வைங்க. சரிதானே? 2,200 ரூபாவும் உங்களுக்கு தாரேன். ஓகேவா? 2,500 ரூபா தாங்க, நிறைய தேவை இருக்கு. வேலையை பார்த்து தாரேன். சரியா? குப்பவாரி இந்த இருக்குது. சரியா? 150 ரூபா காசு இருக்குது, சாப்பிடுங்க.
சரியா? சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. வேலை முடிஞ்ச உடனே எனக்கு கால் எடுங்க சுந்தரம், நான் ஆபீஸ் வேலையா போயிட்டு வரேன். ஆ வந்துட்டீங்களா? வாங்க. என்ன அரிசி சீனி நறுக்க மாட்டோம். குடிச்சிட்டு வாங்க. ஆமா, 500 ரூபா, 50 ரூபா இருக்கு, 550 ரூபா. சரிப்பா வாரேன். அப்பா காசு. வாங்க. ஓகே, இப்போ எல்லாம் மெட்ட வச்சுட்டேன். இந்த மெத்த கல் குடைஞ்சது எல்லாம் இங்கே காட்டு வச்சுருக்கேன். வச்சு நியமன கிடக்கு, அதை பற்ற வைக்கலாது. காஞ்சிபுரம் பற்ற வைக்கலாம். நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க. கேட்டபடி நான் காசு தாரன், வண்ண உள்ள தாரன். இப்ப காசு சுமரா தாரன் பேங்க்ல சல்லிருக்கு. வண்ண உள்ள வீட்டை போய் வெளிக்கிட்டு வாங்க சுந்தரம். ஓகே சுந்தரமையா, சுந்தரமையா. ஒரு மணிக்கு தான் சாரன்னு சொல்லியிருக்காரு. நாங்க வந்து காசு தந்து விடுதான். என் மாத்திரம் கொண்டு வந்து தந்துருங்க. சரி சுந்தரமையா. வாங்கப்பா. என்னப்பா இன்னொரு தரம் போகாமல் வரும்போதே சாமானை வாங்கிட்டு வந்திருக்கலாமே. இப்ப இல்லையா காசு, இன்னும் ஒரு மணி தேவைப்படாம வரட்டா. வேலை முடிஞ்சா கூலிய கொடுக்கறது தானே. அப்பா நாரடி கிளாஸுக்கு போறேன், ஒரு 500 ரூபா தாங்க. அதோட சேர்த்து எனக்கு ஒரு 50 ரூபாயும் தாங்க. நான் கிளாஸ் கூட தாரேன். அப்படி இல்லைண்டா நாளைக்கு கொடுப்போமா? பரவாயில்லப்பா, நான் நாளை கிளாஸுக்கு போறேன். அப்பா கிளாஸுக்கு போகணும். கொஞ்சம் நேரம் காசு 50 ரூபா தான் இருக்கு. சரியா, நீங்க கேட்ட 2500 ரூபா இருக்கா? ஏன் நீங்க முடிக்கிட்டு வரலையா? நீங்க வீட்டுக்கு போய் அங்க கொஞ்சம் மேல கலந்ததான் போய்
சரி ஓகே. கொஞ்சம் சாமான் எடுக்கணும். டிரைவர் கேட்குற சாமான கொடுங்க. உங்களோட காசு இப்ப 60 ரூபா இருக்கு, நீங்க ஒரு 800 ரூபா தாங்க. சுந்தரவையா, திரும்ப ஏதாவது சாமான் தேவைண்டா வந்து எடுங்க. மகள் நேரம் போயிட்டான். வந்துட்டீங்களா? என்னப்பா? பிள்ளைகள், மகள், மகன், நான் சொல்ல போகிறது நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக கடைப்பிடிக்கணும். நீங்கள் முதலாளியாக இருந்தால் தொழிலாளியுடைய வேர்வை துளி நிலத்தில் சிந்ததுக்கு அவங்கள கூலியை கொடுத்துரும். இன்னொரு கூலி தொழிலாளி வேர்வை சிந்தி உழைக்கிற காசை உங்களோட அறிவால் அதை பிடிங்கி எடுத்துடாங்க. உலகத்தில் ரெண்டு தொழில் வியாபாரமாக போகக்கூடாது. ஒன்று கல்வி, அடுத்தது மருத்துவம். அடுத்தது காசு போட்டு படிக்கிறவன் காசு உழைக்கத்தான் நினைப்பான். இது உச்சம் போகிற மனுஷன் தான். உலகத்தில் மேல் வர்க்கம் கீழ் வர்க்கம் உண்டு, ரெண்டு பெரும் பிரிவுண்டா. அப்பா!
அப்படியா? சொல்லத்தானே எடுத்தேன், கூலியை கொடுத்துட்டேன். நாளைக்கு சொல்லியிருந்தா, இன்னைக்கு நான் சாவு வீட்டில் தான் கொடுத்துருக்கணும். கவலைப்படாத, நான் டாக்டர் ஆவன். அப்பாட ஆசைய நான் நிறைவேற்றுவேன். தம்பி, அப்பா என்னோட ரொம்ப நல்லோ. நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். என்ன உதவி வேணும் உண்டாலும் கேளுங்க, நான் எனி டைம் உங்களுக்கு உதவி செய்வேன். சரி சரியா? தங்கச்சிர படிப்புக்கு தேவையான உதவியை மட்டும் செஞ்சுதாங்க. அப்பாவோட பழகின பழக்கத்துக்கு டைம் நான் உங்களுக்கு உதவி செய்வேன்.